بسم الله الرحمن الرحيم. الحاقة ما الحاقة وما أدراك ما الحاقة كذبت ثمود وعاد بالقارعة فأما ثمود فأهلكوا بالطاغية وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية سخرها عليهم سبع ليال وثمانية أيام حسوما فترى القوم فيها صرعى كأنهم أعجاز نخل خاوية فهل ترى لهم وجاء فرعون ومن قبله والمؤتفكات بالخاطئة فعصوا رسول ربهم فأخذهم أخذة رابية إنا لما طغى الماء حملناكم في الجارية لنجعلها لكم تذكرة وتعيها فإذا نفخ في الصور نفخة واحدة وحملت الأرض والجبال فدكتا دكة واحدة فيومئذ وقعت الواقعة وانشقت السماء فهي يومئذ واهية هو الملك على ويحمل عرش ربك فوقهم يومئذ ثمانية ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدك الله فلا مضل له ومن يضل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد كما صليت على إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت في العالمين إنك حميد مجيد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவினுடைய அருளும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே உண்மையில் இன்றைய காலகட்டத்திற்கு பொருத்தமான தலைப்பு தான் இந்த சியாக்கள் பற்றிய ஒரு விளக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது தலைப்புக்குள் செல்வதற்கு முன்னால் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற நாம் எல்லோரும் நமக்குள் இஹ்லாஸ் என்கின்ற மன தூய்மையை நாம் வரைவழைத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இவ்வாறாக பள்ளி வாயில்களில் அல்லாஹ்வுடைய பேச்சுக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஹதீஸுகளை பேசப்படுகின்ற அவைகளில் அல்லாஹ்வுடைய சகீனா என்கின்ற அமைதியும் மலக்குமார்கள் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய அமர்வும்
ஏனைய அல்லாஹ்வுடைய படைப்புகளும் நமக்காக வேண்டி பிழை பொறுக்க தேடுகின்ற இதே சந்தர்ப்பத்தில் இவ்வாறான விடயங்களை பேசுகின்ற பொழுது எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் பிரயோசனம் பெற்று நாம் உண்மையிலே ஒரு சிறந்த கொள்கையில் ஒரு சிறந்த மார்க்கமான உன்னதமான மார்க்கத்தில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம் என்பதற்கு நாம் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு முதல் கண் நாம் எல்லோரும் நன்றி கடனுடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த சியாக்கள் பற்றிய தகவல்களை படிக்கின்ற பொழுது வாசிக்கின்ற பொழுது உண்மையில் உள்ளம் கடுமையாக கோபப்படுகின்ற அல்லது ஆத்திரம் அடைகின்ற அளவுக்கு அவர்களுடைய அந்த நிகழ்வுகள் அவர்களுடைய அந்த கிதாபுகளில் சொல்லக்கூடிய விடயங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையில் கவலையாக இருக்கின்றது. ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆல நம் அனைவரையும் இந்த தீனுல் இஸ்லாம் அல்லாஹு தஆல அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹு தஆலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்றால் இந்த இஸ்லாம் மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சூரா ஆல் இம்ரானின் 19 வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே உள்ள மார்க்கம் என்று சொன்னால் இந்த இஸ்லாம் மார்க்கமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகின்றான். அதே போன்று அதே அத்தியாயத்தின் 85 வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது ஒமை யப்தகி கைரல் இஸ்லாம் தீனா ஃபலை யுக்பல் மின், யாரொருவன் இந்த இஸ்லாம் மார்க்கம் அல்லாத மார்க்கத்தை மதமாக அல்லது கோத்திரமாக அல்லது பிறக்குகளாக எடுக்கின்றானோ அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாத ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா அதே அத்தியாயத்தில் ஆல் இம்ரான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் 85 வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். எனவே இப்படியான ஒரு உன்னதமான மார்க்கத்தில் நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கின்ற வேளையில் நம்முடைய சமுதாயத்துக்கு மத்தியில் இவ்வாறான இந்த சிய கோட்பாடுகளும் கொள்கைகளும் மனிதர்களுக்கு மத்தியில் ஊடுருகின்ற பொழுதுதான் வேதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இருக்கின்ற மார்க்கம் என்பது ஒரு தூய்மையான மார்க்கம் என்பதை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இதே வேளையில் இந்த ஷியாக்கள் இந்த உலகத்தில் எப்படியாக அவர்கள் ஊடுருவினார்கள், அவருடைய தோற்றம் வளர்ச்சி என்பது எப்படி காணப்பட்டது என்கின்ற அந்த தலைப்பிலே தெளிவுபடுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த இடத்திலே நான் வந்திருக்கின்றேன். உண்மையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஷியாக்கள் என்கின்றவர்களை நாம் ஆரம்ப கட்டமாக இவர்களுடைய அந்த தோற்றம் வளர்ச்சி என்கின்ற விடயத்தை பார்ப்பதற்கு முன்னால் இந்த ஷியா என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லுக்கு நாங்கள் அரபு உள்ள அரபு லிசான் என்று சொல்லக்கூடிய அந்த குதாபிலே நாம் பார்க்கின்ற பொழுது இவர்களுக்கு நேரடியான கருத்தாக அல் இத்திபா பின்பற்றக்கூடியவர்கள் அல் இத்திபா என்று சொல்வார்கள் அல்லது அல் அன்சார் என்று சொல்வார்கள். உதவி புரியக்கூடியவர்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் என்ற கருத்தை நேரடியாக இந்த சியாக்களுக்கு கருத்து வியாக்கியானம் செய்கின்ற அந்த அல் அரபு லிசான் என்று சொல்லக்கூடிய கிதாபிலே நாம் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நேரடியாக இவர்கள் பின்பற்றக்கூடியவர்கள் அல்லது உதவி செய்யக்கூடியவர்கள் உதவி புரியக்கூடியவர்கள் என்ற கருத்தை இதை நேரடியாக புரியப்பட்டாலும் இவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் உண்மையிலே அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்ந்து இந்த விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். உண்மையில் இப்படியான இந்த சியா என்று சொல்லக்கூடிய இதனுடைய மொழி அந்த பதம் என்கின்றதை நாங்கள் அல் குர்ஆனில் கிட்டத்தட்ட 12 இடங்களில் இந்த சியா என்று சொல்லக்கூடிய பிரயோகத்தை நாம் பார்க்கலாம். அல் குர்ஆனில் 12 இடங்களிலே இப்படியாக இந்த சியா என்று சொல்லக்கூடிய வார்த்தை பிரயோகம் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த சியா என்கின்றவர்களுக்கு தஃப்ஸீர் கலை உலமாக்கள் வியாக்கியானம் செய்கின்ற பொழுது அவர்கள் இந்த சியாவினுடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது 4 அடிப்படையான கருத்துக்களை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்வதாக அவர்கள் தஃப்ஸீர் கலை உலமாக்கள் வியாக்கியானம் செய்கின்றார்கள் என்ற செய்தியை இவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதிலே முதலாவதாக இந்த சியாக்களுக்கு நேரடியான கருத்தாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல் ஃபுரக் என்று சொல்லுவார்கள். அதாவது பிரிவுகளுக்கு இங்கே சொல்லக்கூடிய அமைப்பில் ஃபுரக்காக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் முதலாளியாக அதற்கு கருத்துக்கள் சொல்லப்படுகின்றது. அடுத்தது இரண்டாவதாக இந்த ஷியாக்கள் என்பதற்கு அகில் என்ற கருத்தும் சொல்லப்படுகின்றது. அகில் என்று சொன்னால் குடும்பங்கள்,
வம்சாவளிகளை கூடியவர்களாக இருப்பார்கள் என்றும் இரண்டாவது கருத்து இடம்பெறுகின்றது. மூன்றாவது கருத்தை நாம் உற்று நோக்குகின்ற பொழுது இவர்கள் ஒரே மதத்தை, ஒரே ஃபிர்காக்களை, ஒரே சந்ததிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்ற கருத்தும் மூன்றாவது கருத்தாக புலப்படக்கூடியதாக பார்க்கலாம். நான்காவது இறுதியான கருத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இவர்கள் பல்வேறுபட்ட சிந்தனைகளோடு உடையவர்கள் என்ற கருத்தும் நிலவக்கூடியதாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உண்மையிலே இந்த ஷியா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு நேரடியான நாம் கருத்தை பார்க்கின்ற பொழுது அவர்கள் பின்பற்றக்கூடியவர்கள் அல்லது உதவி செய்யக்கூடியவர்கள், உதவி செய்யக்கூடியவர்கள் என்ற கருத்தை எடுத்தினாலும் அங்கே இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தஃப்ஸீர் கலை உலமாக்கள் வியாக்கியானம் செய்கின்ற கருத்துக்களை அல் குர்ஆனோடு தொடர்புபடுத்தி பார்க்கின்ற பொழுது இவ்வாறான நான்கு கருத்து பிரயோகங்களும் இந்த ஷியாக்களுக்கு மத்தியில் இருப்பதாக அவர்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள். இதே போன்றுதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்னுல் கையீம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கருத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஷியா என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுவதாக இருந்தால் அது ஒரு இழுக்கான விடயங்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா இப்படியான வார்த்தையை பிரயோகிக்கின்றான் என்று இமாம் இப்னுல் கையீம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உண்மையிலே இவ்வாறாக இந்த ஷியாக்கள் இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் இந்த இப்படியான நேரடியான கருத்துக்களை நாம் பார்த்ததன் பின்னால் இந்த ஷியாக்கள் இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் எப்போது அவர்கள் தோற்றம் பெற்றார்கள், எப்போது அவர்கள் வளர்ச்சி கண்டார்கள் என்பதுதான் நம்முடைய தலைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனெனில் நாம் எல்லோரும் ஷியாக்கள் என்று நாங்கள் பேசிக்கொள்கின்றோம், நமக்கு மத்தியிலே சொல்லுகின்றோம், இப்படியாக இந்த ஃபிர்காவை, இந்த வழிகட்ட இந்த கூட்டத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது இதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பத மொழிபெயர்ப்புகளை நான் உங்களுக்காக சொல்லி காட்டுகின்றேன். ஆனால் நம்முடைய தலைப்பு அவர்கள் எப்போது வளர்ச்சி கண்டார்கள், எப்போது அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள் என்ற நிலைப்பாடை பார்க்கின்ற பொழுது இதற்கும் இமாம்களுக்கு மத்தியில் நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றது, நிறைய கருத்துக்களை சொல்லி காட்டுகின்றார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு முன்னால் இருந்து உருவாக்கப்பட்டதென்றும், இன்னும் ஒரு சிலர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்து உருவாக்கப்பட்டதென்றும் இப்படியாக பல கருத்துக்கள் இடம்பெறுகின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உண்மையிலே இந்த ஷியாக்களை பொறுத்தவரை இவர்களுடைய நிலைப்பாடை நாம் பார்ப்பதற்கு ஒரு ஜோக்காக வேண்டி ஒரு அமைப்பில் ஒரு விடயத்தை சொல்லுவார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் இந்த ஷியாக்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் விவாதம் செய்வதற்காக வேண்டி அழைக்கின்றார்கள். விவாதம் செய்வதற்காக வேண்டி அழைத்த வேளையில் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய செருப்பு பாதணியை அவர்கள் கையில் எடுத்துவிட்டு வருகின்றார்கள், எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். வருகின்ற பொழுது ஷியாக்கள் கேட்கின்றார்கள், எதற்காக வேண்டி நீங்கள் இந்த பாதணியை உங்களுடைய கையில் எடுக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர்கள் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், எதற்காக வேண்டி எடுத்திருந்தது தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், அவருடைய காலத்தில் உள்ள ஷியாக்கள் அவர்களுடைய பாதணியை அவர்கள் களவெடுத்ததாக சொல்லிருக்கின்றார்கள், எனவே அதனால் தான் நான் பாதணியை எடுத்தேன் என்று அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இங்கே நாம் பார்க்கின்ற விடயம் உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இந்த ஷியாக்கள் உருப்பெறவில்லை என்ற விடயத்திற்கும், அந்த ஷியாக்கள் சஹாபாக்களுடைய காலத்தில் உருவாக்கப்பட்டார்கள் என்ற நிலைப்பாடுக்காக வேண்டி இமாம் அவர்கள் எப்படியாக சொல்லி காட்டுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை சொல்லியிருக்கின்றார்கள் என்று அங்கே அவர்களுக்கு ஒரு ஜோக்காக வேண்டி, பகடிக்காக வேண்டி இந்த செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எது எவ்வாறு இருந்தாலும் இந்த ஷியாக்கள் பொதுவாக இவர்கள் முதலாவதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேர்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படுகின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனைகள், பிளவுகள் என்று பார்த்தால் உண்மையில் அவர்கள் மார்க்க ரீதியாகவோ அல்லது கொள்கை ரீதியாகவோ அவர்கள் பிரச்சனைப்படவில்லை. மாற்றமாக அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட விடயம் பிரச்சனை என்னென்று சொன்னால், ஹலிஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள், கொலை செய்யப்படுகின்றார்கள். இவர்கள் கொலை செய்யப்பட்டதன் பின்னணியாக
அங்கே பிரச்சனைகள் எழும்புகின்றது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்களுக்கு உடனடியாக நாம் பழி தீர்க்க வேண்டும் என்ற செய்தி அங்கே மக்களுக்கு மத்தியில் பேசப்படுகின்றது. இதனுடைய பின்னணியாகத்தான் அங்கே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மத்தியில் பிரச்சனைகள் ஏற்படுகின்றது, பிளவுகள் ஏற்படுகின்றது. நன்றாக விளங்க வேண்டும் சகோதரர்களே, இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை என்பது மார்க்க ரீதியான பிரச்சனை அல்ல, கொள்கை ரீதியான பிரச்சனை அல்ல, அல்லது மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனை ஏற்படவில்லை. மாறாக இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவருக்கு நாம் என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும், எப்படி அவரை நாம் என்ன முடிவு நாங்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த கருத்து பிரதிவாதங்கள் தான் அங்கு ஏற்பட்ட ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதனால்தான் இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனை ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக ஷியாக்கள் என்று எடுத்து சொல்லுகின்றார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை மார்க்க ரீதியாக கொள்கை ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்திருந்தால் பிற்பட்ட காலத்தில் அவர்கள் எந்த அளவுக்கு இருந்தார்கள் என்றால், ஒருவர் அடுத்த குழுவினரில் இருந்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூட்டத்தில் இருந்து அடுத்தவர்கள் திருமணம் முடிக்கக்கூடிய நிகழ்வுகள் அங்கே காணப்பட்டது. திருமண ஒப்பந்தங்கள் என்பது மார்க்கத்தில் ஒருவர் முஸ்லீமாக இருந்தால் அடுத்த முஸ்லீமே அவன் திருமணம் முடிக்க வேண்டும். அவர் காஃபிராக இருந்தால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேறொரு மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தால் அங்கே திருமண ஒப்பந்தங்கள் நடைபெற்றிருக்க மாட்டாது என்ற செய்தியை நாங்கள் வரலாற்றினூடாக ஆதாரபூர்வமான செய்திகள் மூலமாக நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இங்கே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்ததன் பின்னால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பு செய்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுங்கள் குலஃபா ராசிதீன்கள அடிப்படை கடைசியான சஹாபி. இவர்கள் மரணித்ததன் பின்னால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் நடைபெறுகின்றது. இந்த ஆட்சியினுடைய பின்னணியை நாம் பார்ப்போம் என்றால், அங்கே உமையாக்களின் ஆட்சியின் கீழ் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கூட்டம் எல்லோருமே ஒன்று சேர்கின்றார்கள். ஏன், உண்மையிலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இங்கே அடிப்படை மார்க்க ரீதியில் பிளவுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அங்கே உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் அங்கே சேர்ந்திருக்க மாட்டார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சேர்ந்திருக்க மாட்டார்கள், ஆட்சி செய்வதற்கு அவர்கள் முன்வந்திருக்க மாட்டார்கள். ஏன், அவர்கள் காபிர்கள் என்று சொல்கின்றோம், இவர்கள் முஸ்லிம்கள் என்று இவர்கள் சொல்லக்கூடிய கருத்தில். எனவே உண்மையிலே அங்கே அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிளவுகள் பிரச்சனைகள் என்பது தெளிவாக விளங்குகின்றது. அவர்கள் இந்த யாரு செய்தது, அவர்களுக்குரிய தீர்மானம் என்ன எடுக்க வேண்டும் என்ற பிரச்சனையாகத்தான் இருந்து கொண்டது. அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதே சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தோடு அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விடயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த குடும்பம் மிகவும் நெருக்கமாகவும் அந்நியொன்னியமாகவும் அந்த நபிகளாருடைய கூட்டத்தோடு குடும்பத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். அது வாழ்ந்தது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு கடுமையான உறவு முறைகளை அவர்கள் பேணிக்கொண்டு அவர்களுக்கு நிறைய நன்கொடைகளையும் கொடுத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யார் ஒரு மனிதன் அவருடைய குடும்பத்தில் உள்ள மனிதர்கள் சஹாபாக்களை திட்டக்கூடாது ஏசக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கின்றார்கள், எனவே அந்த சஹாபாக்களை அவர்கள் ஒருபோதுமே திட்டமாட்டார்கள், ஏச மாட்டார்கள், பேச மாட்டார்கள். இந்த ஷியாக்கள் அவர்களுடைய வரலாற்று கிதாபு புத்தகங்களில் அவர்கள் குறிப்பிடுவது போன்று ஒரு காலமும் அவர்கள் அப்படி செய்யவே இல்லை. மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தினர்கள் எப்படி இருந்தார்கள் என்று தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த குடும்பத்தினர்கள் சஹாபாக்களை யாரும் பேசி விட்டார்கள் என்றால், ஏசி விட்டார்கள் என்று சொன்னால், உடனடியாக அவர்களுக்கு அங்கே ஏதாவது ஒரு தண்டனை வழங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுதான் அந்த சஹாபா கூட்டத்துக்கு மத்தியில் இருந்து கொண்டிருந்தது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது எல்லாவற்றையும் விட ஒரு பெரிய ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எந்த அளவுக்கு என்று சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் பிறக்கின்றது. அந்த மூன்று குழந்தைகளுக்கும் அவர்கள் முதலாவதாக உள்ள மகனுக்கு சொல்லுகின்றார்கள், பேர் அபுபக்கர் என்று பெயரை வைக்கின்றார்கள். இரண்டாவது மகனுக்கு உமர் என்று பெயர் வைக்கின்றார்கள். மூன்றாவது மகனுக்கு பெயரை வைக்கின்ற பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும். இந்த மூன்று சஹாபாக்களுடைய பெயரையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெயராக தன்னுடைய குழந்தைகளுக்கு பெயர் வைக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உண்மையிலே
علي رضي الله عنه அவர்கள் தன் மீது கொண்ட ஒரு கோபத்தின் காரணமாக அல்லது தன்னுடைய பிரச்சனையின் காரணமாக அவர்கள் ஒரு காலமும் தன்னுடைய மகன்கள் குழந்தைகளுக்கு தன்னுடைய கண்ணியத்துக்குரிய அந்த குழந்தைகள் மிகவும் ஒரு அல்லாஹ்வு தஆலா கொடுக்கின்ற ஒரு கண்குளிர்ச்சி அப்படியான அந்த குழந்தைகளுக்கு இப்படி அவர்கள் வெறுப்பான நிலவரமாக இருந்தால் அல்லது காஃபிர் என்கின்ற ஒரு நிலைப்பாடோடு இருந்திருந்தால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு அப்படியான பெயர்களை வைக்க மாட்டார்கள் ஏன் அதே போன்று ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு கிடைத்த குழந்தைகளில் இரண்டு குழந்தைகளுக்கு என்ன பெயர் வைக்கின்றார் முதலாவதுக்கு அபூபக்கர் என்றும் இரண்டாவதுக்கு உமர் என்றும் பெயர் வைக்கின்றார் இதே போன்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கின்றோம் அவர்களுக்குள்ள குழந்தைகளில் ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கின்றார்கள் அபூபக்கர் என்று இதெல்லாம் எதனை எடுத்து காட்டுகின்றது என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தினர்கள் அவர்களோடு இந்த தோழர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நாசம் செய்ததாக அல்லது சூழ்ச்சி செய்வதாக அல்லது அவர்களை விட்டுவிட்டு ஆட்சிகளை அவர்கள் பொறுப்படுத்தியிருக்கின்றார்கள் அலியுடைய சந்தர்ப்பத்தை இவர்கள் அபுபக்கரும் உமரும் உஸ்மானும் எடுத்திருக்கின்றார் என்று அல்லது அபுபக்கர் தான் எடுத்திருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய இந்த நொண்டிச்சாட்டுகளுக்கு இதே ஒரு ஆதாரமாக இருந்து கொள்ள முடிகின்றது இப்படியாக இந்த தனியான இவர்கள் இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த ஷியாக்களுக்கு மத்தியில் தனிமையான ஒரு பிரிவாக நாம் பிரிய வேண்டும் என்ற சிந்தனை எப்பொழுது ஆரம்பிக்கின்றது என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே எனக்கு முன்னால் தலைமை உரையிலே சொல்லிக்காட்டிய முஜிப் மொழி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் யூதர்களும் இந்த இஸ்லாத்துக்கும் எதிராக இருக்கக்கூடிய சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களுடைய நிலைப்பாடு என்னென்று சொன்னால் முஸ்லிம்களை ஆயுதம் மூலமாக தாழ்த்து தாக்கி அவர்களை தோல்வி காண முடியாது என்ற சிந்தனை யூதர்களுக்கும் ஏனைய முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டத்தினர்களுக்கும் கோத்திரங்களுக்கும் அங்கே சிந்தனைகள் இல்லாமல் இருந்தது ஏன் முஸ்லிம்கள் அப்படி பலமானவர்களாக இருந்தார்கள் எனவே அவர்களை எப்படி நாம் வீழ்ச்சி காணலாம் அவர்களுக்கு மத்தியில் எப்படி பிளவுகளை உண்டாக்கலாம் என்ற சிந்தனையை பார்த்தால் அவர்கள் சிந்தனை ரீதியாக அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை வித்தியாசமான கோணத்தில் நாம் மாக்கினோம் என்று சொன்னால் அல்லது இந்த அல் குர்ஆனையும் ஹதீஸையும் ஒரு வித்தியாசமான கோணத்திலே மக்களுக்கு மத்தியில் சொல்லப்பட்டால் பிரச்சனைகள் உண்டாக்கப்படும் என்ற சிந்தனை அந்த யூதர்களுக்கு மத்தியில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்தே திட்டம் திட்டப்பட்ட ஒரு திட்டம் முஸ்லிம்களை எப்படி பிளவுபடுத்தலாம் எப்படி பிரச்சனை படுத்தலாம் என்பதற்கு அவர்கள் உன்னதமான காரணியாக எடுத்த விடயம் அவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற சிந்தனை கருத்துக்களை மாற்றம் காண்பது என்ற அடிப்படையில் தான் அவர்கள் திட்டம் திட்டுகின்றார்கள் இந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே முதலாவதாக என்ன நடக்கின்றது என்று சொன்னால் அந்த மனிதர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மத்தியில் ஏற்பட்ட அந்த ஆரம்ப பிரச்சனை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்யப்பட்ட அந்த சிந்தனையிலிருந்து இவர்கள் ரெண்டு பேரும் பிரச்சனையாகத்தான் இருக்கின்றார்கள் எனவே இவர்களுக்கு மத்தியில் நாம் மோசமான கருத்துக்களை முஆவியாவிடத்தில் ஒரு செய்தியை போய் சொல்ல வேண்டும் அலியிடத்தில் இன்னும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் இப்படியாக இரண்டு பேர்களுக்கு மத்தியிலும் கருத்துக்களை நாம் பரிமாறினால் மோசமான கருத்துக்களை சொன்னால் இரண்டு பேர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் பிளவுகள் வருவதற்கு ஒரு வாய்ப்பாக வரும் என்று சிந்திக்கின்றார்கள் இதே சந்தர்ப்பத்தில் இப்படியாக சிந்திக்கின்ற இதே வேளையில் உண்மையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இவர்கள் இப்படியான முனாஃபிக் தன்மையான சில செய்திகளை செய்கின்றார்கள் முஆவியாவிடத்திலே நாங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டவர்கள்தான் இஸ்லாம் என்றால் இப்படியாக இருக்க வேண்டும் என்ற செய்திகள் எல்லாம் மாற்று கருத்துக்களை எல்லாம் சொல்லி கடுமையான முறையிலே அவர்கள் இரண்டு பேர்களுக்கு மத்தியில் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்றார்கள் இதேவேளை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுள் இருந்தவர்களும் மிகவும் திடகாத்திரமானவர்களாக இருந்தார்கள் கொள்கையிலே தெளிவானவர்களாக இருந்தார்கள் மார்க்க விடயங்களில் மிகவும் கண்ணியமானவர்களாகவும் சிறந்த உன்னதமானவர்களாகவும் இருந்தார்கள் எப்பொழுதுமே இஸ்லாம் என்றால் இதுதான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்றால் அந்த இஸ்லாம் தான் என்ற கொள்கையில் அந்த அகீதாவிலே அவர்கள் தெளிவாக இருந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் கவலை என்னன்னு தெரியுமா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களோடு இருந்த அந்த கூட்டத்தினர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருந்த அந்த கூட்டத்தினர்கள் இருக்கின்றார்களே இதுக்கு எழுமாறானவர்களாக இருந்தார்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருந்த கூட்டத்தினர்கள் இருந்த அந்த உறுதிப்பாடு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கூட்டத்தினரத்தில் இருக்கவில்லை தடுமாறுகின்றார்கள் அவருடைய கொள்கையிலே மிகவும் கஷ்டமான ஒரு நிலைப்பாடில் அவர்கள் ஆகின்றார்கள் இதற்கு பின்னணி என்னென்னு தெரியுமா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் குபா இருக்கின்றதே
அந்த குபாவை தான் அவர்களுடைய ஒரு கேந்திர ஸ்தலமாக அவர்கள் பயன்படுத்தினார்கள். குபாவை ஒரு அவர்களுடைய தலைமை பீடமாக அவர்கள் ஆக்கி கொண்டார்கள். யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதிப்பாடாக இருந்தவர்கள். இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய நிலைப்பாடு குபாவை அவர்களுக்கு ஒரு கேந்திர ஸ்தலமாக, அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு அவர்கள் முக்கியமான ஒரு இடமாக ஆக்கி கொண்டார்கள். ஆனாலும் அந்த நிலைப்பாடை நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய வரலாற்றில் குபாவாசிகள் இருக்கின்றார்களே, அவர்கள் ஒழுங்கான உறுதியான தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள் அல்ல என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே பேசப்பட்ட ஒரு இடம். குபா என்பது அங்கே ஒழுக்கமாக கொள்கையினுடைய விடயத்தில் ஒரு இஸ்திகாமத் என்கின்ற உறுதித்தன்மை அந்த குபாவாசிகள் இடத்தில் இருக்கவில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த தலைமையிடம் குபாவாகத்தான் இருந்தது. இதே போன்று அவர்களுடைய அந்த தலைமைத்துவ கட்டுப்பாடு என்பது இழந்து விட்டது. யாருடைய? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த தலைமைத்துவ கட்டுப்பாடு என்பது ஒரு தொய்வான நிலைக்கு ஏற்படுகின்றது. காரணம், அங்குள்ள மக்கள்கள் அவர்களுக்கு கடுமையான உதவிகள் ஒத்தாசைகள் செய்யாமல் இருந்து கொண்டிருந்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது மாத்திரம் அல்லாமல் அந்த குபாவாசிகளுடைய நிலைப்பாடை நாம் பார்க்கின்ற பொழுது, அவர்களுடைய அந்த நிலைப்பாடை பற்றி வரலாற்றுகள் பேசுகின்ற பொழுது, அவர்கள் ஒரு காலமும் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் எப்போதுமே அவர்களுக்கு மத்தியில் பல பிரச்சனைகளும் பிளவுகளும் ஏற்படுவது அவர்களுக்கு மத்தியில் நியதியாக இருக்கின்றது என்ற செய்திகள் எல்லாம் வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படியாக இருக்கின்ற இந்த வேளையில் இந்த ஷியாக்களை உருவாக்கியவன் அல்லது ஸ்தாபித்தவன் என்று சொல்லக்கூடியவன் அப்துல்லா இப்னு சபாஹாக இருந்து கொண்டிருக்கின்றான். இந்த அப்துல்லா இப்னு சபா இருக்கின்றானே, இவன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கூட்டத்தோடு இவனும் இருக்கின்றான். குபாவிலே நடக்கின்ற நிலவரம் உங்களுக்கு தெரியும். குபாவிலே மக்களுக்கு மத்தியில் இருக்கின்ற மக்களுடைய நிலைப்பாடு, மக்களிடத்திலே இஸ்லாத்தை அல்லது கொள்கையை சொல்லுகின்ற பொழுது மக்களுடைய நிலவரங்கள் இப்படியாக இருக்கின்ற வேளையில் அல்லாஹ்வுடைய தூதர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழரான அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்கள் கடுமையான தடுமாற்றத்தோடு இருக்கின்ற வேளையில் அவர்களோடு அப்துல்லாஹி இப்னு சபா என்று சொல்லக்கூடிய இந்த யூதனும் அவருடைய கூட்டத்திலே இருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அப்துல்லாஹி இப்னு சபா இருக்கின்றானே, இவன் உஸ்மானிய ஆட்சி காலத்தில், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டவன், நான் மக்களுக்கு மத்தியில் முஸ்லீமாக நான் இருக்கின்றேன், நான் என்னுடைய கொள்கை இஸ்லாம் என்ற கோட்பாடோடு அவன் இருந்து கொண்டிருந்தான். அதனால் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கூட்டத்தோடு இருக்கின்ற பொழுது இவன் இருந்த போது இவருடைய திட்டங்கள் எல்லாம் முஸ்லிம்களை தவிடுபடியாக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய கொள்கைகளுக்கு மத்தியில் மார்க்கத்திலும் பிளவுகளை உண்டாக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். அதனால் அங்கே நடக்கின்ற பிரச்சினை கடுமையாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அங்கே இஸ்லாத்தை அவருடைய மக்களுக்கு போதிய அளவு சொல்லுவதற்கு வாய்ப்பு வசதிகள் இல்லாமல் போகின்றது. காரணம், அவர்கள் அங்கே அப்துல்லாஹ் இப்னு சபா என்று சொல்லக்கூடிய அந்த யூதன் கடுமையாக திட்டங்களை தீட்டி கடுமையான மோசமான நிலவரத்தை ஆக்குகின்றான். அவனுடைய அந்த எண்ணப்பாடு தெளிவாக ஆகின்றது. அங்கே ஷியாக்கள் அப்பொழுதுதான் தனிமையான ஒரு கூட்டமாக பிரிவாக பிளவுபட்டு பிரச்சனைகள் உண்டாகின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஷியாக்கள் பொதுவாக இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா என்று சொல்லக்கூடிய யூதன் இவன்தான் இந்த ஷியாக்களை உருவாக்குவதற்கு ஒரு முக்கிய காரணகர்த்தாக இவன் தான் இருந்தான் என்கின்றதை வரலாற்றில் அனைத்து பாகங்களில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய இந்த மஜ்முல் ஃபதாவா என்று சொல்லக்கூடிய அந்த கிரந்தத்திலே அவர்கள் எழுகின்றார்கள், இந்த ஷியாக்களிலே மிகவும் ஒரு மோசமானவனாக இருந்தால், இந்த ராஃபிதிகள் என்று சொல்லக்கூடிய கோட்பாடுகளிலே ஆரம்ப கோட்பாடாக கொண்டு வந்தவன் யாராக இருப்பானாக இருந்தால் அப்துல்லாஹ் இப்னு சபாஹாக இருக்கின்றான். அந்த அப்துல்லாஹ் இப்னு சபா என்று சொல்லக்கூடியவனிடத்தில் இந்த கோட்பாடு கொள்கை எப்படி என்று தெரியுமா? அவன் வெளிரங்கமாக இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டிருந்தான், உள்ரங்கமாக அவனிடத்தில்
யூதர்களுடைய திட்டங்கள் யகூதிகளுடைய திட்டங்கள் இவனிடத்தில் இருந்தது. இவன்தான் இந்த அடிப்படையான இந்த ஷியாக்களை உருவாக்கினான் என்ற செய்தியை இவர் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மஜ்முல் ஃபதாவா என்று சொல்லக்கூடிய அவருடைய கிரந்தத்திலே எழுதுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படியான இந்த ஷியாக்களுக்கு மத்தியில் நிறைய இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கைக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கின்றது. பின்னால் வருகின்ற சகோதரர்கள் பேசுவார்கள். என்னுடைய தலைப்பு அவருடைய தோற்றங்களும் வளர்ச்சியும் என்ற அடிப்படையில் இந்த விடயங்களை உரிய அளவு தகவல்களை தந்தேன். அவர்களுக்கு மத்தியில் முக்கியமாக காணப்பட்ட ஃபிரக்குகள் பிரிவுகளில் உள்ளதுதான் சபையா என்று சொல்லக்கூடியவர்களும், அதே போன்று அல் கைசானியா என்று சொல்லக்கூடிய கூட்டமும், அதே போன்று அசைதியா என்ற கூட்டமும், ராஃபிதாக்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டமும், இவர்களிடத்தில் இருந்து வந்த முக்கியமான பிரிவுகள் நிறைய சொல்லப்படுகின்றது. அதில் ஒரு முக்கியமான கூட்டம் இந்த நான்கு கூட்டங்களும் என்ற செய்தியையும் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அசபியா என்று சொல்வதும், அல் கைசானியா என்பதும், அசைதியா என்று சொல்லக்கூடிய கூட்டமும், அதே போன்று அர்ராஃபிலா என்று சொல்லக்கூடிய கூட்டமும் இவர்களிடத்தில் இருந்து வந்த பிரிவுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் உண்மையிலே இவ்வாறான இந்த கொள்கையோடு நம்மளை விட்டும் அல்லாஹு தாலா தூய்மையாக ஆக்கியிருக்கின்றான். நான் ஆரம்பத்திலே ஓதி காட்டிய அந்த வசனம் அல்லாஹு தாலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாம் மார்க்கமாகத்தான் இருக்கின்றது. இது அல்லாத மார்க்கத்தை அல்லாஹு தாலா ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற விஷயத்தை நாம் ஆணித்தரமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இறுதியாக அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லுகின்றான், இன்னல் பாத்தில கான ஸஹூகா, நிச்சயமாக அசத்தியம் என்பது அழிந்து போகின்றது, உண்மை என்பதுதான் நிரந்தரமாக இருக்கும், அந்த உண்மைதான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கின்றது என்ற செய்தி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் நமக்கு மத்தியில் இருக்கின்ற இந்த ஷியா என்று சொல்லக்கூடிய படுமோசமான கொள்கையை நாம் அறிந்து அதனுடைய நிலைப்பாடுகளை விளங்கி இறுதி வரைக்கும் நாம் இந்த தௌராவில் பங்கெடுப்போமாக இருந்தால் அது நிச்சயமாக நமக்கு பயனுள்ளதாக அமையும். எனவே எல்லோருக்கும் அது பயனளித்து நாம் நம் எந்த கொள்கையில் இருக்கின்றோம் என்பதை விளங்கி நமக்கு மத்தியில் ஒரு சிறந்த நல்ல உன்னதமான வாழ்க்கை அமைப்பு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.